கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவையில் ராமர் படத்தை கொடுத்து பாஜகவினர் மத ரீதியில் வாக்கு சேகரித்து வருவதாக வழக்கறிஞர் லோகநாதன் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்ன புரிய வருதுன்னா, இதுல இருந்து என்ன பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு அஜிடேஷனை கிரியேட் பண்ணி ஒரு மாபை உருவாக்கி அந்த மாபுல இருந்து ஒரு ரயாட்டை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா? அமைதியான ஒரு சிட்டிக்குள்ள நாளைக்கு எலெக்ஷனை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களா? வாட் இஸ் தட்? இதுதான் எங்களுடைய மீனிங்ஃபுல்லான விஷயம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா, என் கையிலேயே வந்து ஒரு 1000+ நான் வச்சிருக்கேன். மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை நிறைவடைந்த நிலையில் நேற்று மாலை கோவை பந்தய சாலை காஸ்மோபோலிட்டன் கிளப் அருகில் பாஜகவினர் நடைபயிற்சி செல்பவர்களுக்கு தாமரை சின்னத்துடன் கூடிய ராமர் படத்தை வழங்கியுள்ளனர். இதனை அறிந்த வழக்கறிஞர் லோகநாதன் என்பவர் இதுகுறித்து காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினரிடம் தேர்தல் பிரச்சாரத்தில் மத துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, கடவுள்களை முன்னிறுத்தக்கூடாது என்ற விதிமுறை இருக்கும் போது அனைத்து சமுதாய மக்களும் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பந்தய சாலை பகுதியில் ராமர் படத்தை விநியோகித்து வருகின்றனர் என புகார் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பாஜகவினரிடம் இருந்து 1000+ மேற்பட்ட ராமர் படங்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கறிஞர் லோகநாதனிடம் புகார் பெற்று சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிறிஸ்டியனிட்டி இருக்காங்க, ஒரு ஹிந்து இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு விஷயத்த வந்து போற்ற கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம கான்ஸ்டியூஷனல் ரைட்லையும் சொல்லிட்டு அகேன்ஸ்ட் எலெக்ஷன் ரூல்ஸ்லயும் இது இருக்கு. ஆனால் அதை மீறி இவங்க இதை பண்றாங்க அப்படின்னா, வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் வாட் இஸ் த நீட் ஆஃப் திஸ்? எங்களுக்கு என்ன புரிய வருதுன்னா, இதுல இருந்து என்ன பண்ணலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு அஜிடேஷனை கிரியேட் பண்ணி ஒரு மாபை உருவாக்கி அந்த மாபுல இருந்து ஒரு ரயாட்டை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களா? அமைதியான ஒரு சிட்டிக்குள்ள நாளைக்கு எலெக்ஷனை நிறுத்தணும்னு நினைக்கிறாங்களா? வாட் இஸ் தட்? இதுதான் எங்களுடைய மீனிங்ஃபுல்லான விஷயம். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இது எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா, என் கையிலேயே வந்து ஒரு 1000+ நான் வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு இது எவ்வளோ பேர்த்துக்கிட்ட எவ்வளோ இருக்குது போகுது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியல. ஸோ இதை நீங்கள் இப்போ இமீடியட்டாக இதை ஸ்டாப் பண்ணணும். மோர் தென் எவ்ரி திங், ரிலீஜியஸ் வந்து இந்த மாதிரி டினே பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் எல்லாரும் ஆக்ஷன் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். எனக்கு இதை ஸ்டாப் பண்ணி கொடுங்க. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.